ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது மிளகாய். ஒரு மிளகாய் செடியிலிருந்து மிளகாய் செடியோட விதையிலிருந்து மிளகாய் செடி எப்படி உருவாக்குறதுன்ற பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாயில் இருக்கிற விதையை நம்ம எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு காய வைக்கணும். 3 டேஸ் காஞ்சதுக்கப்புறமா அந்த விதையை இந்தமாரி மிளகாயில் இருக்கிற எல்லா விதையும் நம்ம வெளியெடுத்துடணும். வெளியெடுத்ததுக்கப்புறமா அது நல்லா காய வைக்கணும். கடையிலேருந்து ஒரு செடியை வாங்கினு வந்து நடுறது நமக்கு ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஆனால் என்னுடைய எல்லா வீடியோட கான்செப்ட் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற விதையை வச்சு நம்ம ஒரு செடியை உருவாக்கி நம்ம வீட்டுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளை உருவாக்குனா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதுலேருந்து. இப்போ பாருங்கள், இந்த விதையை போதும். இந்த விதையிலிருந்து குறைஞ்சி ஒரு 100 செடியாவது வரும். இந்த நாற்று நம்ம எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாலேருந்து விதையை எடுத்து நல்லா காய வச்சுருக்கோம். இப்போ இந்த காய வச்ச விதையை எப்படி நம்ம மண்ணில் வச்சு விதைக்கிறன்றது பாருங்கள். இது வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்காகவே நாங்கள் சின்னதாக செய்யலாம் இப்போதைக்கு. நாங்கள் இதை பாருங்கள், ரொம்ப அடர்த்தியெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். கம்மியாக இதுவே போதும், இந்த மண்ணுக்கு இவ்வளோ போதும். நல்லா தெரியாத அளவுக்கு நல்லா மூடிடணும். மூடிட்டு வேணா வெயில் பட்டால் செடி வராது. விதை உள்ளே இருக்கணும், மொத்த விதையுமே. தண்ணி விட்டு பாருங்கள், தண்ணி விட்டது எல்லா விதையும் மேலே வந்துச்சு. அதுதான் மண்ணுக்குள்ளே இருக்கணும் எல்லா விதையுமே. ஏன்னா இது வெயிட்லெஸ் ஆன ஒரு விதை தான் இது. இது 3 டேஸ் கழிச்சு நம்ம அதிகமாக இதை களை எடுக்கணும். மிளகாய் செடி பொறுத்த வரைக்கும் அதிகமாக பூச்சி வரும். பனிக்காலங்களில் அதிகமாக பூச்சி வரும். அதை தடுக்கிறதுக்கு நம்ம மருந்து அடித்து ஆகணும். அதை களை எடுக்கிறது ரொம்ப அதிகம். இதில் களை எடுக்கிற மாதிரி பில்லு வரும். பில்லு வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணிவிடும் அந்த செடியை. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா ஊறியிருக்கு. தண்ணி ஊறினதுனால விதையெல்லாம் உள்ளே போயிருக்கு. ஏன் விதை உள்ளே போனோன்னா, எந்த அளவுக்கு அது குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் செடி நல்லா முளைச்சி வரும். ஆனால் சில விதைகளை எறும்பு தூக்கிட்டு போயிடும். நிறைய எறும்பு தூக்கிட்டு போய் அவங்க கூண்டில் வச்சுப்பாங்க அதை. அடுத்து வாங்க நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். நாங்கள் ஆனால் இது என்ன விதை நாற்று தான். இதை பிடுங்கி நம்ம வேறு இடத்துல நடணும். ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு ஒரு செடிக்கும். அந்தளவுக்கு எந்தளவு நம்ம டிஸ்டன்ஸ் அதிகமாக வைக்கிறோமோ மிளகாய் நல்லா காய்க்கும். வாங்க நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீடியோவோட நாங்கள் இதே மெத்தட் தான் நாங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். இதுதான் எங்களுடைய மிளகாய் தோட்டம். பாருங்கள், மிளகாவும் காய்ச்சிருக்கு. காஞ்ச மிளகாவும் இருக்குது, பச்சை மிளகாவும் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.